ஒன்றும் இல்லை ப்ரோ, கேட்ஸ் தான் நம்மளுக்கு. மேக்ஸிமம் தெரியும் கேட்மன் பிரசன்னா தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட் வந்து எங்கள் மாமா தான் கொடுத்தாங்க. உடம்பு சரியில்லாத போது வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே இப்போ நீங்கள் பார்க்கதே கம்மி தான் ப்ரோ. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெடிஷ்னல் லாங்கர்ன்ற ஒரு ப்ரீடு ப்ரோ. பத்து போர்ஷன் இப்போ நீங்கள் மேட் பண்ணுறீங்கன்னா மேட் பண்ண நாள்லேருந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா டியர்பட்டில் தான் இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பெட்டு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பிளேஸோட நேம் பார்த்தீங்கன்னா கேட்மேன் பிரசன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்ஸ் தான், பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. சில சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட க்ரூமிங் எப்படி, அதோடய கேர் மெயின்டெனன்ஸ் எப்படி, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம ஃபன்னியாகவும் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, கேட்ஸ் தான் நம்மளுக்கு. மேக்ஸிமம் தெரியும் கேட்மேன் பிரசன்னா தெரியும். இருக்கோம் நம்ம ஒரு 8-10 இயர்ஸாக மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 15 இயர்ஸாக கேட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இந்த கேட்ஸ் மேலே எப்படி ப்ரோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? கேட் மேலே இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோ, எனக்கு ஃபஸ்ட்டு கேட் வந்து எங்கள் மாமா தான் கொடுத்தாங்க. உடம்பு சரியில்லாத போது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே கேட்ஸ் அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ப்ரோ. ஆக்சுவலி இப்போது எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்டு தான் எனக்கு தெரியும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரோ? இங்கே இப்போ நீங்கள் பார்க்கதே கம்மி தான் ப்ரோ. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெடிஷ்னல் லாங்கர்ன்ற ஒரு ப்ரீடு ப்ரோ. பத்து போர்ஷியன்றது இங்கே மேக்ஸிமம் இல்லை யார்ட்டையுமே. 80% பேர்கிட்ட வந்து போர்ஷியன் கிடையாது, ஒரு 20% தான் வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே சொல்கிறேன், நான் மொத்தமாக இந்தியாவிலேயே சொல்கிறேன். அதை தான் போர்ஷியன் சொல்லி இந்த ரீசெல்லர்ஸ் பண்ண வேலை. அது ஆக்சுவலாக வேணால் வாங்கி விற்கிறாங்க, விற்கும் போது அதை கேட்குறாங்க, புசு புசுன்னு இருக்குது. அட்ராக்டிவாக ஒரு பேர் சொல்லணும், போர்ஷியன் கேட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சிம்லராக ட்ரெடிஷ்னல் கிளாசிக் வெரைட்டிக்கு மாதிரியே இருந்துச்சு. அதனால் சொல்லி அதை சேல் ஆரம்பித்தாச்சு. ரீசெல்லர்ஸால் அது பரவுனது தான் அந்த போர்ஷியன்ற அந்த பேர் அதிகமாக. இப்போ உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? கிளாசிக் வெரைட்டி இருக்குது, போர்ஷியன் இருக்குது, அதுக்கப்புறமா பெங்கால் ட்ரெடிஷ்னல் லாங்கரில் இவ்வளோதான் ப்ரோ. எக்ஸாட்டிக் ஷார்ட்டர் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் பாண்டா எக்ஸாட்டிக் ஷார்ட்டர் இருக்குது. இன் ஃபியூச்சர் மேபி ஒரு 1 or 2 weeks மேனிகூன் வந்துடும். இப்போ நிறைய பேர் வந்து எந்த கேட் வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க? போர்ஷியன்ற ஒரு ப்ரீடு தான் ப்ரோ நம்ம கேட்குறாங்க மேக்ஸிமம். எல்லாரும் கேட்குற வார்த்தை வந்து போர்ஷியன் இருக்கா அப்படின்னு தான். நம்ம மேக்ஸிமம் கொடுக்கறது வந்து ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டி தான் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இது ட்ரெடிஷ்னல் லாங்கர் இல்லை கிளாசிக் வெரைட்டியாக, நம்ம என்னவோ அதை சொல்லி கொடுத்துருவோம். கிளப் ஓரியன்டாக ட்ரெடிஷ்னல் லாங்கரும் சரி கிளாசிக் வெரைட்டியும் சரி, ஏசிஎஃப் அப்படி இல்லைன்னா எஃப்சிஐ, இந்த ரெண்டு கிளப் ஓரியன்டாகவும் உங்களுக்கு அட்டாச்சு சர்டிஃபிகேட்டு, மைக்ரோ சிப்பிங்கு, பெடிகிரி ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் லாங்காருக்கும் பெடிகிரி ரெக்கார்ட்ஸை உருவாக்கிட்டுருக்கோம். மினிமம் ஒரு 4 generation, 5 generation, 3 generation பெடிகிரி ரெக்கார்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் மூலமா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கேட்ஸ் கேர் மெயின்டெனன்ஸ்லாம் என்ன ப்ரோ, எப்படி பண்ணணும் அதெல்லாம்? உங்களுக்கு கேர் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ரோ, மந்த்லி எனக்கு வந்து 60-70 days பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7,000 ஆகுது ப்ரோ. இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 rupees எனக்கு கணக்கு கேர் மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மி தான் ப்ரோ. உங்களுக்கு நீங்கள் உக்காஞ்சி கேரம் கொஞ்சம் அதிகம் லாங்கர் பொறுத்த வரைக்கும். டெய்லி க்ரூம் பண்ணணும், 2 வாட்டினாலும் க்ரூம் பண்ணணும். ஒரு நாளைக்கு சீப் வச்சு வாரி விடுறது, 2 வாட்டினாலும் வாரி விடணும். சப்ளிமெண்ட்ஸு மைபியோன்னு சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட்டு, அது வந்து 1,850 rupees வருது உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட். ஆனால் நீங்கள் அதை 4 months யூஸ் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 2 ml தான் கொடுக்க போகிறீங்க. அதை 4 months யூஸ் பண்ணலாம். எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 2,000 rupees கொடுத்து சப்ளிமெண்ட் வாங்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 2 ml இப்போ நீங்கள் 4 months கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ 4 months இப்போ மாதம் 500 rupees தான். அதே மாதிரி என்என்டி ஃபுட்டு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா என்என்டி நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்க ஃபுட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் ஃபுட் கொடுக்க பாருங்கள். ஹோம்மேட் ஃபுட்னா சிக்கனு, பீஃபு,
ஃபிஷ் அவ்வளோவா ப்ரிஃபரபிள் கிடையாது. ஃபிஷ்ஷு கொடுத்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் சிக்கட்டட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபிஷ்ஷில் வந்து மெர்க்குரி அதிகமாக இருக்கும். சி ஓரியன்ட் ஃபிஷ்ஷில் வந்து உங்களுக்கு மெர்க்குரி அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க ஃப்ளஷ் மட்டும் தான் கொடுக்க முடியும், போன் கொடுக்க முடியாது. நீங்கள் மீட் கொடுத்துட்டு போயிடலாம், ஈஸியாக மீட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை சி கோஸ்டல் ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபிஷ்ஷு கிடைக்கணும்னா ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கொடுக்க பாருங்கள். வேணால் அப்போ உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு சீ கோஸ்டலில் இல்லாதவங்களுக்கு மீட்டு தான் ப்ரிஃபரபிள். வேணால் இவங்க கார்னிவஸ் அனிமல்ன்றதால மீட்டு மட்டும் தான் ப்ரிஃபரபிள். ஃபிஷ் வந்து உங்களுக்கு நான் சீ கோஸ்டலில் இருக்கிறதால நம்மளுக்கு ஃபிஷ் எனக்கு இங்கே கிடைக்கிறதால நான் ஃபிஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சீ கோஸ்டலில் இருக்க பீப்புள்ஸ் வேணால் நீங்கள் ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேட்ஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே அவங்களுக்கு சப்போர்ட் மாதிரி எதாவது கொடுப்பீங்களா? எப்படி கேட் வந்து நம்ம க்ரூம் பண்ணணும், எப்படி நம்ம இப்போ என்கிட்ட கேட் வாங்குறாங்க வாங்கலை கேட் பற்றி கேட்டாலே மினிமம் கேட் பற்றிய டவுட்ஸோ இல்லை எது கேட்குறாங்களோ மேக்ஸிமம் கேட் என்கிட்ட வாங்குறவங்க கேட் பேரண்ட்ஸுக்கு மினிமம் 1 hour மினிமம் ரெண்டு பேரோட கான்வர்சேஷனே போவோம். அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அது இதுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஒரு கான்வர்சேஷன் போவோம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் கேட்ஸ் பற்றியே நான் கேட் கொடுக்கறத பற்றியே ஆரம்பிப்பேன். என்கிட்ட வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை, கேட்ஸுக்கு என்ன டவுட்னாலும் மேக்ஸிமம் எனக்கு டைம் இருந்தாலே கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். என்கிட்ட வாங்கலனாலும் அது பிரச்சனை இல்லை, வாங்குறாங்க வாங்கலைன்றதெல்லாம் இது கிடையாது. இப்போ டெலிவரி இருக்கா ப்ரோ உங்ககிட்ட? ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது ப்ரோ, டெலிவரி பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் டெலிவரிக்கு. சில கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ எனக்கு வந்து சென்னையிலேருந்து பூபால் ஒரு கேட் போகுது, அவங்க வந்து எனக்கு நீங்கள் ஹேண்ட் ஓரியன்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஹேண்ட் ஓரியன்டாக கொடுக்கும்போது ஒரு ஆள் போட்டு அனுப்பணும், ஆள் போட்டு அனுப்பும்போது அதெல்லாம் 10,000-12,000 ட்ராவல் சார்ஜ் மட்டுமே ஆகிடும். அந்த மாதிரி இப்போ ஒரு ஊருக்கு, இப்போ கோயம்புத்தூர்லாம் 500-600 தான், சென்னை ஒரு தமிழ்நாடு உள்ளேனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 1,000 மேலே தாண்டாது உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ். உங்களுக்கு தமிழ்நாட்டு விட்டு தாண்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் மாறும். இப்போ கேரளான்னா 2,500 வரும் திருவாவனந்தபுரம்க்கு, 2,500 3,000 வரைக்கும் வரும் திருவாவனந்தபுரம்க்கு. இப்போ திருவாவனந்தபுரம் தாண்டி போகணும் இல்லை மகாராஷ்டிரா பூபால்லாம் போனோம்னா எனக்கு 5,000-6,000 வருது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ். இப்போ டெலிவரியெலாம் எந்த அளவுக்கு சேஃபாக போகும் ப்ரோ? டெலிவரி வந்து உங்களுக்கு எல்லாமே உடனே எல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ, என்னோடய பர்சன் இருக்கிற வரைக்கும் டெலிவரி பண்ணவே மாட்டேன். 1 ஆனாலும் என் பர்சன் இருந்தால் மட்டும்தான் டெலிவரி கொடுத்து விடுவேன், இல்லைன்னா கொடுத்து விட மாட்டோம். அது என்ன ஆனாலும் கொடுக்க மாட்டோம். இல்லை கஸ்டமரே எனக்கு வேணாம் டைம் ஆகுது வேணான்னா கூட விட்டுருவேனே தவிர டெலிவரி கொடுக்க மாட்டோம். அன்வான்ட் பர்சன் கிட்ட டெலிவரி கொடுக்கவே மாட்டோம். இப்போ கோயம்புத்தூர் போதுன்னா கோயம்புத்தூருக்கு எனக்கு குறிப்பிட்ட ஒரு டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட மட்டும்தான் கொடுப்பேன், எல்லாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். இப்போ நார்மலாக கேட் வந்து உங்ககிட்ட புக் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க ப்ரோ? இப்போ தமிழ்நாட்டு உள்ளலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, டெய்லி 9:00 வந்து சென்னை டு கோயம்புத்தூர் வண்டி இருக்குது ப்ரோ. அந்த ரூட்டில் எந்த சர்க்கிளில் இருந்தாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சேலம், ஈரோடு, திருப்பூர் இவங்கெல்லாம் அவங்களுக்கு நியர்பையில் தான் வருவாங்க, கோயம்புத்தூர் ரூட்டு தான் வருவாங்க, அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ மதுரை திருச்சிலாம் எனக்கு 1 எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகும். மதுரை திருச்சி தஞ்சாவூர் இதெல்லாமே வந்து 1 முன்னாடியே நம்ம டிரைவர்ஸ் பார்க்கணும். ஸோ இதோட ப்ரீடிங்லாம் எப்படி ப்ரோ, கேட்டோட ப்ரீடிங்லாம்? கேட்டோட ப்ரீடிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் பண்ணுறது வந்து 8 ஒன்ஸ் தான் என்னோடய ப்ரீடிங் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கேட் ஹெல்தியாக இருக்கும், ஓகேங்களா? உங்கள் கேட் எவ்வளோ ஹெல்தியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை வந்து ஒரு குட்டி போடுற மிஷினாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ மேட்டை குட்டி போடுறாங்கன்னா அடுத்த ஒரு 3 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீடிங் உள்ளே கொண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது ப்ரோ, மினிமம் 8-9 டைம் கொடுக்கணும். 9 கழித்து அவளோட வேக்சினேஷனு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபீமேலுக்கு. நீங்கள் இப்போ ஒரு 6 ப்ரீட் பண்ணுறீங்களா, முடிஞ்ச வரைக்கும் வேக்சின் பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ப்ரீடிங் ப்ரோக்ராம் உள்ள கொண்டு போகணும். ப்ரீடிங் ப்ரோக்ராம்ன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ப்ரோ, அவங்களும் ஒரு உயிர் தான், அந்த மாதிரி யாரும் அவங்களுக்கு நடத்துறது கிடையாது. இப்போ வேக்சின் சொல்லியிருக்கீங்க, வேக்சின்ஸ்லாம் எத்தனை போடணும் ப்ரோ? கிட்டனில் பார்த்தீங்கன்னா 45 உங்களுக்கு வேக்சின் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ, 45 உங்களுக்கு வேக்சின் ஸ்டார்ட் ஆகும். 45 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்பி இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு, ஓகேங்களா? ரைனோட்ராக்டு இந்த மாதிரியான வைரஸ்க்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து லுக்கீமியான்ற ஒரு வைரஸ் இருக்குது ஃபெலைன்க்கு, அந்த வைரஸ் வேக்சினே கிடையாது. அதுக்காக இப்போ எல்லோரும் கேட்டிருக்காங்க, கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக்கீமியா வைரஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து வேக்சினே கிடையாது. அந்த வைரஸ் வராமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சிஆர்பி ஸ்டார்ட் 45 ஸ்டார்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது வேக்சின்ஸ் போட? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சிஆர்பி ஃபஸ்ட்டு வேக்சின்னு, ரெண்டாவது சிஆர்பியில் பூஸ்டரு, அதுக்கு அடுத்து ரேபிஸ், 3வதாக தான் ரேபிஸ் வரும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபஸ்ட் இன்ஜெக்ஷனே ரேபிஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் ரேபிஸ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து சிஆர்பி தான், சிஆர்பி இன்ஜெக்ஷனு, ரெண்டாவது வந்து பூஸ்டர். அதே சிஆர்பி இன்ஜெக்ஷனை இன்னொன்று போடுவாங்க, 21 கழித்து இன்னொரு ஷாட் போடுவாங்க, அதுக்கு அடுத்து ரேபிஸ். சில டாக்டர்ஸ் வந்து ரேபிஸே பூஸ்டர் போடுவாங்க, அது அந்த டாக்டர்ஸோட ப்ராக்டிஸ் பொறுத்து.
அந்தந்த டாக்டர் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரேபிஸே இன்னொரு பூஸ்டர் போடுவாங்க. அது அவசியம் கிடையாது, போடணும்னா போட்டுக்கலாம், அதனால எந்த தப்பும் கிடையாது. இப்போ வேக்சின்லாம் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்? இப்போ நீங்கள் கவர்மெண்ட்ல போடுறீங்கன்னா 550 ரூபீஸ் ப்ரோ. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து 550 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? வேக்சின் சிஆர்பியோட வேக்சினோட காஸ்ட்டே வந்து 500 ரூபீஸ், இன்ஜெக்ஷனோட காஸ்ட்டே. அவங்க அந்த அந்த இந்த ஓபி சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபீஸ் போடுவாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு 550 ரூபீஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 800 to 900 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 900, 1000 இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். அதாவது கிளினிக் ஏற்ற மாதிரி சிலலாம் பெரிய கிளினிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200, 1500 சார்ஜ் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ, கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. இப்போ வந்து இப்போ இங்கி இது போர்ஷன் கேட்டகரியில் தான் வரும், ஓகேங்களா? ஃப்ளாட் ஃபேஸு, ரவுண்ட் நெக், ரவுண்ட் இயர்ஸு போர்ஷன் கேட்டகரியில் தான் வருவா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் ஒரு மாதிரி சாஃப்டாக நடந்துக்கிறான். அடுத்து காட்டுறேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ப்ரோ, ட்ரெடிஷ்னல் லாங்கர் ப்ரீட். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் லாங்கர். குட்டி போட்டால் முடி எல்லாம், நாம் ஆக்சுவலாக முடி வெட்டிடுவேன் ப்ரோ. குட்டி போடுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னால ப்ரீடிங் ப்ரோக்ராமில் கொண்டு வரதுக்கு முன்னாடியே கேட்ஸோட முடி, இந்த அண்டர் பேலட்டில் இருக்க முடி, வேக்சின் இதெல்லாமே முடிச்சிருவோம் அவங்களுக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் லாங்கர் ப்ரீடு. அவன் வந்து எக்ஸாட்டிக் ஷார்ட்ஹேர், அவன் வந்து எக்ஸாட்டிக் ஷார்ட்ஹேர்ன்ற ஒரு ப்ரீடு. எக்ஸாட்டிக் ஷார்ட்ஹேர் இவன், எக்ஸாட்டிக் ஷார்ட்ஹேர் இது. எக்ஸாட்டிக் ஷார்ட்ஹேரில் பாண்டா என்னோட மேல் இவன். அது வந்து இந்தியன் மூவு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் ப்ரீடு தான் அது, இந்தியன் மூவு அது. அது ஆக்சுவலாக ரெஸ்கியூ பண்ண கேட் இது. வால் இது நானே வச்சிட்ருக்கேன், இது ரொம்ப பாசமாக இருந்ததால் நானே வச்சிட்ருக்கேன். ட்ரெடிஷ்னல் வெரைட்டி தான் ப்ரோ, ட்ரெடிஷ்னல் லாங்கர் ப்ரீடு தான். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் லாங்கர் ப்ரீடு. இப்போ ப்ரீடிங் ப்ரோக்ராமில் இருக்கிறதால அவளுக்கு முடி வெட்டி விட்டுருக்கோம். ப்ரீடிங் ப்ரோக்ராமில் இருக்கா அவ. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் லாங்கர். இவன் போர்ஷியனு, இவன் போர்ஷியனு, இவனும் ப்ரீடிங் ப்ரோக்ராமில் மேல் இவன் ரியோ. அவன் ப்ரீடிங் ப்ரோக்ராமில் இருக்கிறதால அவனுக்கும் ஏர் பா முடியை வெட்டி தான் வச்சுருக்கோம். ஏன்னா முடி ரொம்ப இருந்ததுன்னா ஒன்று சண்டை வரும், அந்த டைமில் முடியெல்லாம் பிச்சுப்பாங்க. அதனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் என்கிட்ட ஏர் கட் பண்ணிடுவோம் ப்ரோ. இவன் பெங்கால், இவன் பெங்கால், நிற்க மாட்டாங்க, நீங்களே தான் எடுத்துக்கணும். பெங்கால் இது கிட்டன் தான் அவன், 5 மந்த் ஆகுது ஃபீமெயிலு. ஆமாம் ப்ரோ, அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் லெப்பர்டுக்கும் எகிப்தியன் மூவுக்கும் பிறந்தது தான் பெங்கால், ஓகேங்களா? இதுல வந்து யூஎஸ்ல வந்து ஜெயின் மில்ன்றவங்க தான் 1859 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க இந்த கேட்டை. எனக்கு சரியாக இயர் தெரியல. அவங்க தான் வந்து பெங்கால் கேட்டை, ஏஷியன் லெப்பர்டை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க கண்டுபிடிச்சது தான் பெங்கால் கேட்ஸ். வெரி ஃப்ரெண்ட்லி ப்ரோ, அதுவும் சைல்ட் ஃப்ரெண்ட்லி. இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பயங்கரமான சைல்ட் ஃப்ரெண்ட்லி. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக எல்லா கேட்டுமே அக்ரெசிவாக இருக்கும் ப்ரோ. ஃபெலைன்ஸ் வந்து வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு உயிரினம், ஓகேங்களா? அதனால் எல்லா கேட்டுமே அக்ரெசிவாக இருக்கும். நீங்கள் எப்படி அதை டேம் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான், நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்றதை பொறுத்து தான், ஓகேங்களா? எல்லாருமே வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு இனம் தான். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டி தான், கிளாசிக் வெரைட்டியில் வருவா இவெல்லாம். இவெல்லாம் கிளாசிக் வெரைட்டியில் வருவா. இப்போ நீங்கள் மேட் பண்ணுறீங்கன்னா மேட் பண்ண நாள்லேருந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 63 டேஸ் ப்ரோ. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிப்பேன், உங்களுக்கு போர்டில் நோட் பண்ணியிருப்போம் பாருங்கள். உங்களுக்கு வந்து 63 டேஸ் அப்படியே வாங்க காட்டுப்போம். உங்களுக்கு மேட் பண்ண டேட்லேருந்து உங்களுக்கு நோட்டடில் இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு மேட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ 22 மேட் பண்ணுறேன்னா அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் டேட் 66 நாள் உங்களுக்கு வந்து டைம். உங்களுக்கு கிட்டன் வந்து உங்களுக்கு கரெக்டாக 62 to 63 டேஸு. எனக்கு 22, 23 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால், ஆனால் அவள் குட்டி போட்டது 25 தான் போட்டான். அதனால் 1 or 2 டேஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த டேட்லேருந்தே ரெடியாக இருக்கலாம். உங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது, அவங்களோட இண்டிவிஜுவல் ரூமு,
நீங்கள் ரெடியாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்னா உங்கள் உங்கள் மேலே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 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 40 days ஒரு 30 days நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க கிட்டன்ஸ் எத்தனைன்னு. உங்களுக்கு கார் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டா, அவளுக்கு ட்ராவல் பண்ணி நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கேட்டை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுல அவள் ஸ்ட்ரெஸ் ஆவா அப்படின்ற கேட்டை நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க, ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவள் குட்டி அவளே போட்டுப்பா, அவள் அவள் கேர் பண்ணிப்பா. நம்ம பக்கத்தில் அந்த நேரத்தில் இருந்து அவளுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நின்றா மட்டும் போதும், அவள் மேக்ஸிமம் பார்த்துப்பாள். சில டைமில் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும், அந்த டைமில் மட்டும் நம்ம ரெடியாக இருக்கணும். கையில் க்ளவுசஸ்ஸு, சிசர்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் ஹாட் வாட்டர், கொஞ்சம் இது டிஷ்யூஸு, காட்டன்ஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அவள் குட்டி போட்டு அவள் தொடக்கலை, இல்லை அவள் எடுத்தோடனே பால் கொடுக்கல, வேணா எடுத்தோடனே குட்டியை வந்து பால் கொடுக்க விட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு குட்டியை. ஏன்னா அவள் அடுத்தடுத்து குட்டி போடணும். எல்லா குட்டியும் ஒரே டைமில் விட்டிங்கன்னா தான் அந்த அந்த சீம் பால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பால் வந்து ஃபஸ்ட்டு தான் ரொம்ப ஸ்பீடாக சுரக்கும் குட்டி போட்டோன்னே. அது ஃபஸ்ட்டு குட்டியே குடிச்சிருச்சுன்னா நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குட்டி மட்டும் ஹெல்தியாக இருக்கும், லாஸ்ட்டு குட்டி ரொம்ப டல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குட்டி பிறந்தோடனே ஃபஸ்ட்டு இருக்க அந்த அந்த சீம்பாலை எடுத்தோடனே விட்டுருவாங்க. அவள் எல்லா குட்டியும் போடுற வரைக்கும் குட்டி பால் குடிக்க விடக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 2 hoursனா கூட பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணுங்கன்னா குட்டி எடுத்தோடனே குட்டியை இப்படி பிடிச்சி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அவள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் அவங்க அப்படியே இருந்துருவாங்க. குட்டியை நல்லா பிடிச்சிட்டு அதே மாதிரி நாசல் அந்த இது வச்சு அந்த தண்ணி எடுக்கணும். இது இப்படி தான் இருக்கும் ஆஸ்பரேட்டஸ், இந்த மாதிரி இருந்ததுன்னா அது மூக்கில் வந்து தண்ணி இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா நீங்கள் என்ன பண்ணால் மூக்குள்ள ஹேர் அடிச்சிடக்கூடாது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இது ரிவர்ஸில் இழுக்கணும். மூக்கில் வச்சு இழுத்திங்கன்னா அந்த மூக்கில் இருக்க தண்ணியெலாம் வந்துடும். அது மேக்ஸிமம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மேக்ஸிமம் எல்லா கேட்டும் வந்துடும். இந்த எடுத்தோடனே அவங்க அம்மா க்ளீன் பண்ண மாட்டான். அந்த மாதிரியான கேட்ஸை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் குட்டி பிறக்கும் போது சில பேர் ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான். எனக்கு குட்டி பிறந்தோடனே அவள் தொடமாட்டான், தெரியுதுங்களா? குட்டி வருதா, குட்டி வந்தோடனே அந்த கர்ப்பப்பை வந்து அந்த 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 இது அப்படியே மூடி இருக்கும் அவளுக்கு, தெரியுதா? அதை எடுத்து அவளுக்கு அதை பிச்சு விட், சில டைமில் பிச்சு விடுற மாதிரி இருக்கும். அதை எடுத்து சில டைமில் நம்ம பிச்சு விடுற மாதிரி இருக்கும். இதுதான் கிட்டன்ஸ் வந்து வரும்போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிற டைமு. சில கேட்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, சில கேட்ஸ் வந்து உங்களுக்கு அதான் நீங்கள் கரெக்டான ப்ரீடிங் ப்ரோக்ராம் இருந்தீங்கன்னா உங்கள் கேட் வந்து கரெக்டாக எல்லாமே செய்யும். என்ன பண்ணுறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 7 to 8 months ப்ரீட் பண்ணுறாங்க, என் கேட் ஈட்டுக்கு வந்துருச்சு. மேக்ஸிமம் பண்ணக்கூடாது. அவளோட ஏஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 months தான் அவளோட கர்ப்பப்பை முழுமையாக வளர்ந்துருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு 7-8 months ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கணக்குப்படி சொல்லணும்னா ஒரு 15-16 பொண்ணு மாதிரி ஆவே, ஒரு 7-8 months அந்த டைமில் அவங்க பெரிய பிள்ளை ஆகிடுவாங்க. ஆனால் அவளுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையெல்லாம் ஒழுங்காக வளர்ந்துருக்காது. அதெல்லாம் கரெக்டாக வளரணும்னா 15-16 எடுத்துக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து ஒரு குட்டி போகிற மிஷினாக பார்க்காம நீங்கள் ஒரு 15-16 நீங்கள் அவளை வந்து ஒரு ப்ரீடிங் ப்ரோக்ராம் உள்ள கொண்டு போகிறீங்க. அவங்க மேல் தரமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கேட்டுக்கு வந்து வேக்சின் பண்ணுங்கள். வேக்சின் பண்ணிவிட்டு 21 days கழித்து மீட்டிங்க்கு விடுங்க, தப்பே கிடையாது. 21 days முன்னாடி நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ இந்த அடுத்த மாதம் மீட்டிங் விடுறீங்க, இந்த இப்போ இந்த மாதம் ஈட்டுக்கு வந்துட்டு அடுத்த ஈட்டுக்கு நீங்கள் மீட்டிங் விடுறீங்கன்னா இந்த ஈட்டு முடிஞ்சோடனே எடுத்துகிட்டு போய் அவளை வேக்சின் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது அவளை ஸ்பாட்டான் வச்சுருங்க கழுத்தில், ஸ்பாட்டான் வச்சுட்டிங்கன்னா உடம்புல இருக்க பூச்சி பேராசைட்ஸு டிவார்ம் பண்ணிவிடுங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேட் ஹெல்தியாக இருக்கும், அவள் போடுற குட்டியும் ஹெல்தியாக இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு 5 குட்டி போட்டுச்சு, 6 குட்டி போட்டுச்சு, அதில் 4 செத்துருச்சு, 1-1 தான் இருக்குது, 2-2 தான் இருக்குது. காரணம் என்னென்னா இதெல்லாம் பண்ணாதால தான் வர மைனஸ். ரெண்டாவது மேலும் தரமாக இருக்கணும், மேல் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்கள் கூடயே ஒரு மேல் வச்சு நீங்கள் மேட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு மினிமம் 3 கண்டினியூவாக மேட் ஆகிறாங்களான்னு பாருங்கள். கண்டினியூவாக ஒரு 3 to 4 days, ஆனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 கண்டினியூவாக மேட் பண்ணிவிட்டு அதோட பிரிச்சிடணும் கேட்ஸை, மேலேயும் ஃபீமேலையும் அதோட நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா 40 days டோட்டலாக செப்பரேட் பண்ணிடணும். எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்தியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இறந்துச்சுன்னு அவங்க சிலருக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு வரவே வராது, இந்த இறந்துச்சுன்ற இந்த கம்ப்ளைண்ட்டே வராது. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணாதால தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட் இறக்குது. உங்கள் மேல் எந்த அளவுக்கு ஹெல்தியாக இருக்குது, உங்கள் மேலுக்கும் நீங்கள் வந்து நல்ல ஃபீடு, நீங்கள் ப்ராப்பர் ஃபீடு கொடுத்தீங்கன்னா அவன் நல்லாவே தரமாக இருப்பான், சரிங்களா? பெட்டேஜில் இது கால்சியம் அண்ட் ப்ராஸ்பரஸ்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. அதே மாதிரி அவனுக்கு டானிக், ஹெல்த் டானிக்ஸு மேக்ஸிமம் ஜிங்கோ விட்டு சார்,
அதுலேயே உங்களுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டானிக் தான் அது, 100 ரூபா 120 ரூபா நம்ம வரும். அதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 1 ml கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கேட்டுக்கு. இல்லைனா மைபியோவில் மல்டி விட்டமின் சொல்லிட்டு வருது, இல்லை பெட்டேஜில் வருது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் வந்து நீங்கள் டெய்லி 2 ml கொடுத்தா போதும், அதுக்கு மேலே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த சப்ளிமெண்ட்டுமே கேட்ஸுக்கோ இல்லை நீங்கள் எந்த பெட்டிக்கு யூஸ் பண்ணாலும் அதிகபட்சம் ஒரு 2 ml 4 ml யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மறக்காமல் இது யூஸ் பண்ணியே ஆகணும் சார். மினிமம் வாரத்தில் 3-4 நாளும் ஒமேகா ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும். ஒமேகா ஆயில்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒமேகா ஆயிலே வந்து இப்போ என்னென்னா வெஜிடபிள் ஆயில்ஸ்லலாம் இப்போ ஒமேகா ஆயில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்து ப்ரோஜனம் இல்லை, டிஎன்ஏ வந்து அவங்களுக்கு சரியே ஆகாது. டிஎன்ஏன்றது அவங்களோட இம்யூன் சிஸ்டம்மு, இந்த மாதிரியான எந்த ஒரு டேமேஜுமே வந்து ஒமேகா ஆயில் சரி பண்ணாது உங்களுக்கு. நீங்கள் வெஜிடபிள் ஆயில்ஸில் எடுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட ஒமேகா ஆயில் வாங்குறீங்கன்னா அதில் பிஹெச்ஏ டிஹெச்ஏ மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 76% வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களோட டிஎன்ஏ ப்ராப்ளம் இதெல்லாமே க்யூர் ஆகிறதுக்கு, அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம் அந்த டிஹெச்ஏ அந்த வந்து உங்களுக்கு அதோட பிரெயின் இம்யூன் சிஸ்டமு உங்களுக்கு கிட்டனோட வளர்ச்சி இதெல்லாமே நல்லாயிருக்கும். அது வாரத்தில் 3 நாள் யூஸ் பண்ணால் போதும், 3-4 நாள் யூஸ் பண்ணால் போதும். 1 நாள் விட்டு 1 நாள் கூட ஒமேகா ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், கண்டினியூவாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு பிஹெச்ஏ டிஹெச்ஏ இருக்கான்றதை செக் பண்ணி வாங்குங்க. நார்மலாக ஹியூமன் யூஸ் பண்ணுற ஆயிலும் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதில் பிஹெச்ஏ டிஹெச்ஏ அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கா, ஆனால் ஹை குவான்டிட்டி கொடுக்கக்கூடாது. 2 ml கொடுத்தா போதும், அதுக்கு மேலே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைனா கிரில் ஆயில், கிரில் ஆயில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், கிட்டத்தட்ட 5000 மேலே வருது ஒரு கேப், கிட்டத்தட்ட ஒரு 100-120 கம்மியாக தான் வருது கேப்சலே, 40-50 கேப்சலே உங்களுக்கு கிரில் ஆயில் நம்ம ஹியூமன் யூசேஜில் பார்த்தீங்கன்னா 5000-6000 வருது. நல்ல பிராண்டு, அதிலே லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுவே உங்களுக்கு வந்து 1000-1500 அந்த ரேஞ்சிலையும் கிடைக்கிது. பெட்டுக்கு கிரில் ஆயில் வந்துடும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்தியாவில் இல்லை, பட் ஆனால் இந்தோனேஷியாவில் உங்களுக்கு யூஎஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெட்டுக்கு கிரில் ஆயில்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் இல்லை, கிரில் ஆயில்ன்றது ஒன்றுமே இல்லை, ஏறா குட்டி இருக்குல்ல சார், அதில் செய்யறது தான் கிரில் ஆயில். அதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 98% ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டிஎன்ஏ பிஹெச்ஏ இந்த டேமேஜ் இது எல்லாமே வந்துக்குள் உங்களுக்கு பிரெயின் இம்யூன் சிஸ்டம்மு இது எல்லாமே அதிகப்படுத்துறது வந்து கிரில் ஆயில்ஸில் அதிகமாகவே இருக்குது. ரிசர்ச்சில் வந்து சயின்ஸ் அண்ட் டயட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் போன லாஸ்ட் மந்த் யூஎஸில் வர சயின்ஸ் அண்ட் டயட்னு சொல்லிட்டு அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டிஎன்ஏ இப்போ இது பற்றி ஒமேகா ஆயில்ஸ் பற்றி டாக்டர் பெக்கின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை ரிசர்ச் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறது. அதில் அந்த நாளில் நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி நல்ல ஆயில்ஸாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ கேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை குட்டி போடும்? சில கேட்ஸ் வந்து உங்களுக்கு 5-6 குட்டி, இப்போ மேனிகூன் மாதிரி ஒரு ப்ரீடு பார்த்தீங்கன்னா 11-12 குட்டி போடுவாள் ஒரே டைமில் 11-12 குட்டி மேனிகூன் மாதிரி ஒரு ப்ரீடு. இப்போ நான் வச்சிருக்க ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில கேட்ஸ் 2 குட்டி போடும், எனக்கு என் கேட் ஹெல்த்தியாக இருந்தால் போதும். சில கேட் 6 குட்டி போடுவாள், 3 குட்டி அவளே சாப்பிட்ருவாள், அவளே சாப்பிட்ருவா தடுக்கலாம் மாட்டோம். வேணா எனக்கு என் ஃபீமேல் ஹெல்த்தியாக இருக்கணும். காரணம் என்னென்னா அவளுக்கு தெரியும் இந்த கேட் சர்வே ஆகாது, மற்ற குட்டிங்களுக்கு பால் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவா அந்த குட்டி அவளே சாப்பிட்ருவா. இப்போ இவெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஆமாம், இவன் 4 குட்டி போட்டி போட்டாள், 3 குட்டி சாப்பிட்டா, ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் சர்வே ஆச்சு, 3 குட்டியை சாப்பிட்டுட்டா. வேணா அந்த ஒரு குட்டியை மட்டும்தான் அவளால் சர்வே, அவள் உடம்புல ஹெல்த் இருக்காது, பாடியில் வந்து ஃபுல்லாக நிறைய பிளட் லாஸ் அவளுக்கு, கிட்டத்தட்ட 3 நாள் மயக்கத்துலேயே இருந்தால் அவ்வளோ பிளட் லாஸ் இல்லை. ஆனால் குட்டிங்களை அவளே சாப்பிட்டா 3வது நாள் வந்து அவளே அவள் குட்டிங்களை சாப்பிட்டுட்டா. வேணா அந்த குட்டிங்களை சர்வே பண்ண முடியாது, அவளுக்கு பால் கொடுக்க முடியாது, அவளுக்கு தெரியும் அது ஒரு அந்த மதர் இன்சென்ட் சொல்லுவாங்கல்ல, அவளுக்கு தெரியும் இந்த குட்டியை காப்பாற்ற முடியாது, இந்த குட்டியை தான் காப்பாற்ற முடியும்னா மீதி குட்டியை சாப்பிட்டுட்டு அவள் குட்டி இன்னொரு குட்டி அவள் சர்வே பண்ணிப்பாள். அதை நான் தடுக்கிறதுலாம் கிடையாது, வேணா எனக்கு ஃபீமேல் ஹெல்தியாக இருக்கணும். அவளுக்கு தெரியும் அந்த அந்த மதர் இன்சென்ட்குள்ளே நம்ம போகிறதே கிடையாது. குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்தத்தோடனே எத்தனை நாளில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் 3 மந்த்து ப்ரோ. ஸோ 3 மந்த்ஸ் கழிச்சு தான் சேல்ஸ். ஆமாம், ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நீங்கள் வந்து சேல் வந்து என்னன்னா நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணி 45 டேஸ் 50 டேஸ்லலாம் எடுத்துடுறாங்க. மினிமம் 60-70 நாள் மினிமம் மதர் ஃபீட்ல வைக்கிறது நல்லது கேட்ஸை, ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இப்போல்லாம் வேக்சினேஷன் பண்ணாமல் கூடுறது இல்லை ப்ரோ, முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேட்டுக்கும் வேக்சின் பண்ணிடுது. குட்டி இருக்கா குட்டிங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணிடுது, பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் வேக்சினேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுக்கறது, இல்லைனா கொடுக்கறது கிடையாது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா அவேர்னஸ் இருக்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு வாங்கிடுறாங்க ஆர்வத்தில், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் கொள்கிறேன் பண்ணுறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையை சொல்கிறது இல்லை, ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒரு கேட் வாங்கி வீட்டில் வந்து இறந்துருக்கும், இதை ஃபஸ்ட்டு சொல்கிறதே கிடையாது. இதை சொன்னீங்கன்னா மினிமம் ஒரு கேட் வந்து ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு முன்னாடியே ஒரு கேட்டோ இல்லை ஏதோ ஒரு பெட்டோ டாகோ இறந்ததுன்னா நீங்கள் அடுத்த பெட்டை நீங்கள் கொண்டு வரதுக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டை வந்து ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணணும், ப்ளீச் வாஷ் பண்ணணும்,
ஓகே, வீட்டை கம்பல்சரி ப்ளீச் வாஷ் பண்ணணும். வேணா அதோட பேராசைட்ஸோ இல்லை பாரோ வைரஸோ ஏதோ ஒரு வைரஸில் அது இறந்துருக்கும். அந்த வைரஸ் மினிமம் 21 நாள் அதோட எஃபெக்ட் வந்து அந்த வீட்டில் இருக்கும். நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனால் வேறு பெட்டு வந்ததுன்னா அது கண்டிப்பாக உடனே அஃபெக்ட் ஆகும், உடனே அஃபெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு பெட்டு நீங்கள் வாங்குறீங்க, இறக்குது, வீட்டில் இறந்துச்சு, அதனால் நீங்கள் அடுத்த பெட்டு நீங்கள் போகிறீங்கன்னா மினிமம் 30-40 days டைம் கொடுத்துருங்க. தப்பே கிடையாது. நீங்கள் உடனே இமீடியட்டாக இறந்துச்சு வீட்டில் அழுகுறாங்க உடனே வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் நீங்கள் கஷ்டத்துள்ள தான் போவீங்க, நீங்கள் திரும்பவும் கஷ்டத்துள்ள தான் போவீங்க. இல்லைன்னா வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய ஸ்டிக் கேட்ஸ் வச்சுருப்பாங்க, ஆசைக்கு என்ன பண்ணுவாங்க புசு புசுன்னு ஒரு கேட் வாங்கணும்னு வாங்குவாங்க, வேக்சினேஷன் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த கேட்டுக்கு வைரஸ் வந்து இம்யூன் சிஸ்டம் அதிகமாகவே இருக்கும், பயங்கர அதிகமாக இருக்கும். இவளுக்கு ஆக்சுவலாக என்னோட இந்தியன் மூவ் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிது, நான் மருந்தே கொடுக்கலை, க்யூர் ஆகிட்டான். 5 நாளில் அவனே க்யூர் ஆகிட்டான். ஆனால் என்னோடய கேட்ஸ் இன்னொரு கேட்டுக்கு சளி பிடிச்சி, இப்போ தான் மழை சீசன் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதால சளி பிடிக்குது, ஆனால் நான் மருந்து கொடுத்தா மட்டும் தான் க்யூர் ஆகுறாங்க, மருந்து கொடுத்துட்டு வரேன் இப்போ நான். அதனால் நம்ம இந்தியன் மூவுக்கு வந்து கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் அதிகமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 கேட் அங்கே வளர்த்துருப்பாங்க, இல்லை சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக ஒரு புசு புசுன்னு ஒரு கேட்டை வீட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க. அந்த கேட்டுங்களுக்கு எதனா வைரஸ் இருக்கலாம், அவங்க வெளியே சுற்றுறாங்க கொள்றாங்க, இல்லை பாரோ வைரஸ் கூட இருக்கலாம். ஆனால் பாரோ வைரஸ் அவங்களுக்கு கரெக்டாக டைஜஸ்ட் பண்ண முடியும். சில கேட் க்யூர் ஆகிற கேட்லாம் இருக்குது இந்தியன் மூவில் பாரோவில். அதனால் நம்ம கேட் வந்தோன்னு என்ன ஆகும்னா இவங்களுக்கு சர்வையாகவே தெரியாது, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஏன்னா அவங்களோட கிளைமேட் வேறு, அவங்களோட ஆள் வேறு. நம்ம இந்தியாவில் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்க்குறோம் அவ்வளோதான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிகாஷனோடு நீங்கள் வீட்டுக்குள்ளே கேட் கொண்டு போகிறது நல்லது. இப்போ நீங்கள் ஒரு கேட் ஆல்ரெடி இருக்கா, முடிஞ்ச வரைக்கும் 2 வேக்சினேஷன் பண்ணி எடுத்துங்க. வாங்குறவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு இந்த கேட்டை நான் வாங்கிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேங்க, நீங்கள் வந்து வேக்சின் 2 வேக்சின் முடிச்சு கொடுத்துருங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாரும் செய்வாங்க, ப்ரீடர்ஸ் ப்ராப்பர் ப்ரீடர்ஸ் ரீசெல்லர்ஸ் செய்ய மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு மணி மைண்டடு. ரீசெல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நான் உடனே சேல் பண்ணணும், என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்ட்டி இல்லைன்னா இன்னொரு பார்ட்டிக்கு விற்றுட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு தேவை சேல் பண்ணணும். ஆனால் ப்ரீடர்ஸ் வந்து ஒரு வீட்டில் வந்து ப்ராப்பராக ஒரு கேட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு 2 வேக்சினேஷன் நீங்கள் புக் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு 2 வேக்சினேஷன் போட்டு உங்களுக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீடர்ஸை ப்ரிஃபர் பண்ணி உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணி எடுங்க, பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லது. ஓகே ப்ரோ, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கேட்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக எல்லாருக்கும் அவேர்னஸ் கண்டிப்பாக வரணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. ஏன்னா கேட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நாலேஜே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரீட் வச்சுருக்கோன்ற நாலேஜ் கூட கிடைக்கும். நீங்கள் வந்து ரீசெல்லர்ஸ் அவாய்ட் பண்ணி ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை அந்த பொருளை விற்றுடணும் உடனே, அவங்களுக்கு தான் சேல் பண்ணிடணும். ஆனால் ப்ரீடர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. ப்ரீடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேக்சின்லாம் பண்ணி நீங்கள் எனக்கு வேக்சின் பண்ணி கொடுனா அவங்க வேக்சின் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து நான் பண்ண மாட்டேன், இல்லை நான் வச்சு வைக்க மாட்டேன், ஒரு 20 நாள் அவங்களுக்கு கேட் வைக்கிறதுனால எந்த லாஸும் கிடையாது. நிறைய பேர் ஃபீடிங் காஸ்ட்டெல்லாம் போடுவாங்க, பட் நான் மாதிரிலாம் போட்டதில்லை. கிட்டத்தட்ட என்கிட்ட கேட் புக் பண்ணி 3 மாதம், ஆக்சுவலாக அந்த கேட் வந்து ஸ்ரீலங்கா போக வேண்டியது, புக் பண்ணி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்தாக வேணால் ஃப்ளைட்ஸ் இல்லை, அதனால் 7 மந்த்தாக இங்கே இருக்குது. 7 மந்த்தாக இருக்கிற கேட்டு, 7 மந்த்தாக நான் தான் ஃபீட் பார்த்துட்ருக்கேன், கொண்டுட்ருக்கேன். இது வரைக்கும் அவங்ககிட்ட என்ன கூட கேட்டதில்லை. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஃப்ளைட் ஓகே ஆனே அமுச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரியாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. நான் ப்ரீடர்ஸ் கிட்ட போனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது, அதுக்காக தான் ப்ரீடர்ஸ் அதை சஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை அடாப்டேஷன் கூட பார்க்குறீங்களா? கேட் அடாப்ஷன் எடுப்போம் ப்ரோ. கேட் அடாப்ஷன் எடுக்கிறதுல 2 பிரச்சனை ப்ரோ. அடாப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், இன்றைக்கி டேட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அடாப்ஷன் எடுத்துக்கங்கன்னு சொல்லி எல்லா கேட்டையும் கொடுத்து விட்ருவாங்க. அது இந்தியன் மூவாக இருக்கட்டும் இல்லை ட்ரெடிஷ்னல் லாங்கராக இருக்கட்டும், எனக்கு நிறைய இந்த கேட்டே வரும், ட்ரெடிஷ்னல் லாங்கர் பிரிட்ஜ் கூட வரும். 10-15 நாள் நான் அடாப்ஷன் வந்தால் நான் வைக்க முடியாது, ஆனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல என்னால் வைக்க முடியாது. நான் என்ன பண்ணால் இன்னொருத்தர் ஃப்ரீ அடாப்ஷன் நான் ஸ்டேட்டஸ் போட்டு எனக்கு குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஃப்ரீ அடாப்ஷன் போட்டு நம்ம கொடுத்துருவோம், அது அந்த ஃபேமிலியில் போய் அடாப்ட் ஆகிடும். 10-15 நாள் கழித்து ஃபோன் பண்ணி எனக்கு திருப்பி அந்த கேட் வேணும். அதனால் அடாப்ஷன் ஃபுல்லாக கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகேன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போலாம் அடாப்ஷன் எடுக்கிறது, இல்லைன்னா எடுக்கிறது இல்லை. ஏன்னா நடுவில் நிறைய பேர் அடாப்ஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ப்ராப்ளம்னா அவங்க திருப்பி கேட்குறாங்களா, இன்னொரு ஃபேமிலியும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது நம்மளுக்கு. இவங்க அடாப்ஷன் கொடுத்தா நம்ம சேல்லாம் பண்ணுறதில்ல ப்ரோ, ஃப்ரீ அடாப்ஷன் தான் போயிடாது, இன்னொரு இடத்துக்கு அது ஃப்ரீயாக தான் போவோம். ஆனால் அதில் பிஸ்னஸ்லாம் பண்ணுறது, ஆனால் ஏற்கனவே அது வாயிலாக ஜீவனுங்க, அதில் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் அது இன்னொரு இடத்துக்கு கொடுத்துருவோம், அந்த ஃபேமிலியும் கஷ்டப்படுத்தி. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்காது வாங்குறதுக்கு, ஏன்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். கேட்பாங்க பசங்க ஃபோன் பண்ணி, அண்ணா என்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் இருக்குது, 500 ரூபா தான் இருக்குது, கேட் கிடைக்குமா? இந்த மாதிரி பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஃப்ரீ அடாப்ஷன் வரும்போது நீ ஃபுட்டு வாங்கி கொடுத்துரு, இந்த கேட்டுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு போட்டிருக்காங்க, அந்த 1000 ரூபா 1500 ரூபாவில் ஃபுட்டு வாங்கிக்கும்.
ஃபுட்டு வாங்கி இந்த கேட்டை நல்லா பார்த்துக்குங்க, இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஆப்ஷன் கொடுத்துறது. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் அந்த பசங்களோ இல்லை ஒரு ஃபேமிலியோ யாரோ ஒருத்தர் ஆர்வமாக வாங்கிட்டு போயிடாலும் அந்த ஃபேமிலியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது. அதனால் கன்ஃபார்மாக ஃப்ரீ ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா எடுக்கிறேன், இதுமாதிரி திருப்பி கேட்க மாட்டாங்க அப்படின்னா எடுக்கிறது, இல்லைனா எடுக்கிறது இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா கேட்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் கேட் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ப்ரீடர்ஸ் கிட்ட தான் நீங்கள் வாங்குங்க, ரீசெல்லர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்காதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரேர் வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே உங்களுக்கு வேக்சினேட்டு எல்லாமே பண்ணி தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஹெல்த்தி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் கேட்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ சென்னை இல்லாமல் அதர் பிளேசஸ் இருந்தீங்கன்னா டெலிவரி மூலமாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு கேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.